ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரண்யா தமிழ் ட்ரேடர்சோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தொடர்ந்து ரூபாயோட மதிப்பு வந்து உயர்ந்துட்டுருக்கு அதாவது இந்திய பங்கு சந்தைக்கும் சரி உலகளவில் நல்ல நம்மளுடைய ரூபாய் மதிப்பு நமக்கு ஃபேவரபுளாக ஆகிட்டுருக்கிறத நம்ம டேஸாகவே பார்த்துட்ருக்கோம் ஸோ கிட்டத்தட்ட லைஃப் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது இந்திய ரூபாயினோட மதிப்பு லைஃப் டைம் ஹை அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி பதினெட்டு அக்டோபரில் எழுபத்தி நாலு புள்ளி நாற்பத்தி ஒன்பது பைசா வரைக்கும் இது உயர்ந்தது அதுக்கப்புறமா இந்திய பொருளாதார நிலை சீராயி உலக வர்த்தக பொருளெல்லாம் ஓரளவு ஷார்ட் அவுட் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது ஒரு ச சரிவை சந்திச்சிருந்தாலும் எழுவது அப்படிங்கிற லெவலில் கட் பண்ணாமல் கண்டினியூவாக வந்து அந்த எழுபதுங்கிற லெவலை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்ததை நம்ம பார்த்தோம் இப்படிப்பட்ட காலகட்டத்தில் திடீர்னு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஃபெப்ரவரியில் இருந்து தொடர்ந்து சரியாக ஆரம்பித்த ரூபாயின் மதிப்பு எழுபத்தி ஒரு ரூபாவில் இருந்து அறுபத்தி எட்டு ரூபா வரைக்கும் கீழே இறங்கிட்டுருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ தற்சமயம் அறுபத்தி எட்டு ரூபா நாற்பத்தி ஒன்பது பைசா அப்படிங்கிற லெவலில் இருக்கிறதையும் நம்ம கவனிக்கிறோம் இதற்கெல்லாம் காரணம் என்ன ஸோ இந்திய ரூபாயின் மதிப்பு வந்து இந்திய ஒரு நல்ல உயர்வு அடைந்து நம்ம நாட்டுக்கு நம்மளுடைய பொருளாதாரத்துக்கு பா சாதகமாக இருக்கிறதுக்கான முக்கிய சிலமான காரணங்களை பற்றி பார்க்க போகிறோம் அதுவும் இந்த ரூபாயின் மதிப்போட எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறத பற்றி முக்கியமான சில நிறுவனங்கள் கொ கொடுத்துருக்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இதோட விலை இறங்க இறங்க அது இந்திய பங்கு சந்தைக்கு ஃபேவரபிளானது இந்திய பொருளாதாரத்துக்கு ஃபேவரபிளானது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ இதை பற்றி மேலும் தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் ஸோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றின நம்ம கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட்டு ப்ரோக்ரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கடந்த ஒரு மாசத்துல அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு ஆசியாவின் இதர கரன்சிகளை விட அதிகமாக உயர்ந்துள்ளது இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரதமர் மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற கருத்து கணிப்புகள் வெளியானதுதான் முக்கியமா இந்த ரூபாய் மதிப்பு ஃபேவரபிளாக இருக்கிறதுக்கான காரணம்னு சொல்லியிருக்காங்க அந்நிய செலவாணி பங்குச்சந்தை ஆகியவை ஏற்றம் கண்டு வருது அதனாலதான் அப்படிங்கறதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க இது குறித்து ப்ளூம்பெக் நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்ட் முதல் சரிவடைந்து வந்தது இந்நிலையில் கடந்த ஒரு மாதத்தில் ரூபாய் மதிப்பு ஆசியாவின் இதர கரன்சிகளை விட அதிகரித்துள்ளது இதற்கு பிரதமர் மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இரநூத்தி எழுபத்தி மூணு இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைப்பார் என வெளியான இரு நிறுவனங்களின் கருத்து கணிப்புகள் தான் காரணம் இதன் பங்குகள் கடன் பத்திரங்கள் உள்ளிட்டவற்றில் அதிக அளவில் அந்நிய முதலீடுகள் குவிந்து வருவதாகவும் ஐரோப்பிய மத்திய வங்கி மற்றும் சில நாடுகளின் மத்திய வங்கிகள் பணவாட்டத்தை கட்டுப்படுத்த வட்டி குறைப்பு நடவடிக்கையை மேற்கொள்ளும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் அதிக அளவில் இருக்கு இதன் காரணமாகவும் இந்தியாவில் அந்நிய முதலீட்டாளர்கள் அதிக அளவில் டாலரில் முதலீடு செய்து வருகின்றனர் இதனால ஆறு மாதங்களில் இல்லாத அளவுக்கு டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு உயர்ந்துள்ளது கடந்த பதினெட்டாம் தேதி நிலவரப்படி அந்நிய முதலீட்டாளர்கள் பங்குகளில் முன்னூத்தி முப்பது கோடி டாலர் முதலீடு செஞ்சிருக்காங்க கடன் பத்திரம் முதலீடுகளில் நூற்றி நாற்பது கோடி டாலர் முதலீடு செஞ்சிருக்காங்க அதிக அளவில் டாலர் குவிந்ததால் கடந்த ஆண்டு ஆகஸ்டுக்கு பின் ரூபாய் மதிப்பு புதிய உச்சத்தை எட்டியுள்ளது தொடர்ந்து ஏழு வர்த்தக தினங்களாக உயர்ந்து வந்த ரூபாய் மதிப்பு லாப நோக்கில் பங்குகள் விற்கப்பட்டதால் இரு தினங்களாக சற்று சரிவை சந்திச்சிட்டிருக்கு அந்நிய செலவாணி முன்பெற வர்த்தகத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு செப்டம்பருக்கு பின் சரிந்து வந்த ரூபாய் மதிப்பு ஏப்ரல் மாதத்திற்கான வாங்கும் விலையை விட பாயிண்ட் ஒன் நைன் சதவிகிதம் உயர்ந்துள்ளது டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பில் ஏற்படும் ஏற்ற இறக்கத்தின் அடிப்படையில் கணிக்கும் விலை கடந்த வாரம் வர்த்தக இறுதி நாளன்று ஐந்து புள்ளி எட்டு ஏழு சதவிகிதம் குறைந்தது அதனால் குறுகிய காலத்திற்கு ரூபாய் மதிப்பு மேலும் உயரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிக அளவில் இருக்கிறத சொல்கிறாங்க நேற்று அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு பாயிண்ட் ஒன் ஃபைவ் காசுகள் குறைந்து சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் எயிட் ஒன்னில் நிலை கொண்டது இந்த ஆண்டு பிப்ரவரி பதிமூனில் ரூபாயின் மதிப்பு அதிகட்சமாக எழுபது புள்ளி எண்பத்தி ஆறை தொட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது கவனிக்க வேண்டிய விஷயம் அதிக வருவாய் ஈட்டும் நோக்கில் அந்நிய முதலீட்டாளர்கள் இந்தியாவில் முதலீடு செய்து வருதாங்க இதனால் ரூபாய் மதிப்பு உயர்ந்துள்ளது இரண்டாவது முறையாக மத்தியில் பிரதமர் மோடி தலைமையில் ஆட்சி அமையும் என்ற எதிர்பார்ப்பு சர்வதேச நில நிதி நிலவரம் போன்றவற்றால் இந்த உயர்வு ஏற்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க வரும் ஜூன் மாதம் ரூபாய் மதிப்பு அறுபத்தி ஏழாக உயர்வு கூடும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஸ்காடியா வங்கி சிங்கப்பூரில் ஸோ இதுதான் ரூபாய் மதிப்போட உயர்வுக்கு காரணம் இது இந்த நிலை வந்து கன்ஃபர்மேஷன் ஆச்சு அப்படின்னா அதாவது மத்தியில் மோடி ஆட்சி ஆரம்பிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அகெயின் அவங்க ஆட்சி வந்தது அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் ரூபாய் மதிப்பு வந்து குறையும் அறுபத்தி ஏழு அப்படிங்கிற லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி ரூபாயின் மதிப்பு அந்த அளவுக்கு கீழே போச்சுன்னா பேங்க் நிஃப்டி லைஃப் டைம் ஹையை டச் பண்ண மாதிரி நிஃப்டியும் ஒரு லைஃப் டைம் ஹையை டச் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறது தான் எக்ஸ்பர்ட்ஸோட கருத்து ஸோ இந்த வீடியோ இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் ஸோ இது பற்றின கருத்துக்கள் இது பற்றின சந்தேகங்கள் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸையும் கீழே இருக்கிற கமெண்டில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை பார்த்து படிக்கிற மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்கும் Thank you so much and have a great day. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா நன்றி